டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். சர்மத்தில் ஏற்படக்கூடிய நோயில் நிறைய வகைகள் இருந்தாலும் ஒரு சிலருக்கு அதிகமாக ஸ்கின் ட்ரைனஸ் ஆகி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸிமா அப்படின்னு சொல்கிறோம். இது கரப்பான் நோய் அப்படின்னு சொல்கிறோம். இது அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். உடலில் எந்த பகுதிகளில் இந்த டெர்மடைட்டிஸ் அதாவது அட்டோபிக் டெர்மடைட்டிஸ் ஏற்படுது அப்படின்னா, கை கால் பகுதிகளில் முக்கியமாக பார்த்தோம்னா எக்ஸ்டென்சர் ரீஜியன், கை மூட்டுக்களில், கால் மூட்டுக்களில், ஆங்கிள் ஜாயின்ஸில், முதுகு பகுதியில், ஒரு சிலருக்கு ஸ்கின் ஃபோல்டு இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்கின் ஃபோல்டு இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த எக்ஸிமா அப்படின்ற கரப்பான் நோய் ஏற்படுது. முக்கியமாக இது எந்தெந்த காரணத்தினால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப நாளாக நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசீஸ்க்காக மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டயபெட்டிஸ் இருக்குது, சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்றாங்களே, இல்லை ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதற்கான மருந்துகள் சாப்பிட்றோம், இல்லை வந்து ஸ்டீராய்ட் மெடிசன் நிறைய சாப்பிட்றோம், இந்த மாதிரி கண்டிஷனில் வருது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சைக்காலஜிக்கல் டிஸார்டர் இருக்கும்போது அதற்கான மருந்துகளோ ஸ்லீப்பிங் பில்ஸ், ஓசிபி, ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், இது கண்டினியூஸாக எடுக்கும்போது, இந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்கும்போதும் இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஜெனெட்டிக் ஃபேக்டர். ஒரு சிலருக்கு ஜெனெட்டிக்ஸ் அதாவது பரம்பரையாக இந்த கரப்பான் நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக எந்த ஏஜ், எந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு நிறைய வருது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக யங் அடல்ட்ஸ்க்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 50 வயதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு, குழந்தைகள் ஒரு சிலருக்கும் இந்த கரப்பான் நோய் வருவது இப்போலாம் பார்க்க முடியுது. அடுத்தது என்விரான்மெண்டல் ஃபேக்டர். நம்ம அதிகமாக டஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறோம், பொல்யூஷன் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், இல்லை வேறு நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அந்த மாதிரி டீல் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல அந்த கெமிக்கல்ஸ் படுது. ரொம்ப நாளாக நம்ம வந்து அந்த கெமிக்கல் எக்ஸ்போஷருக்கு உள்ளாகும்பொழுது தோலில் ஏற்படக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இது வந்து ஸ்கின்ல எந்த மாதிரியான அறிகுறிகள் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா ட்ரைனஸ் ஆஃப் தி ஸ்கின். தோல் ரொம்ப வறண்டு சொரசொரப்பாக திக்னஸாக இருக்கும். அதாவது நம்ம தோலை வந்து தொட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்கின்னை தொடுற மாதிரியான ஒரு ஃபீலே இருக்காது. சாஃப்டாக ஏதோ ஒரு பாறையை தொடுற மாதிரியோ, ரஃப்பான ஒரு சர்ஃபேஸை தொடுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப கருமை நிறத்தில் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அதிலே சின்ன சின்ன கிராக்கர்ஸ் மாதிரி வெடித்து காணப்படும், அதில் சின்ன சின்ன கொப்புளங்கள், அதுலேருந்து ஃப்ளூயிட் வந்து வர மாதிரி இருக்கும். இதில் என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னா, அந்த சின்ன சின்ன கொப்புளங்கள் இருந்து அதிலிருந்து நீர் வடிகிற மாதிரி இருக்கும். அந்த நீர் எங்கெல்லாம் படுதோ அந்த இடத்துலையும் இந்த மாதிரி எக்ஸிமா தொடர்ந்து பரவ ஆரம்பிக்கும். இதற்கு என்ன மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் அனைத்து வகையான தோல் நோய்களுக்கும் மருந்துகள் இருக்குது. அதே மாதிரி உணவு முறைகள், உணவு முறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் எந்த வகையான தோல் நோய்களுக்குமே இது வந்து முழுமையான ஒரு தீர்வாக இருக்கும். இப்போது சித்த மருத்துவத்தில் சில மருந்துகள் எடுக்கிறோம் அப்படின்னும்போது அதற்கான பத்திய முறைகள் இருக்குது. அதே மாதிரி கண்டிப்பாக இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரப்பான் நோய்க்கு எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய அறுசுவைகளில் முக்கியமாக தவிர்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா புளிப்பு, உப்பு, இந்த இரண்டு சுவையும் கண்டிப்பாக எப்போ அவாய்ட் பண்ணுறோமோ அடுத்தது நம்ம மெடிசன் எடுக்கும்பொழுது இதற்கான தீர்வுகள் வந்து நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும். அடுத்ததாக ஸ்டொமக் வாஷ் மெடிசன்ஸ். ஸோ வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்க வேண்டும். ஸோ தோல் நோய்களுக்கோ இல்லை வாதம் சார்ந்து வரக்கூடிய நோய்கள், இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்டொமக் வாஷ் பண்ணணும். ஸோ வயிற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மெடிசன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இதற்கு ஸ்பெஷலாக நம்மளோட கிளினிக்கில் எக்ஸிமாக்கு அப்படின்னு ஒரு தரக்கூடிய ஒரு கஷாய மருந்து இருக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னா, சரக்கொன்றை, வேப்பம் பட்டை, பூவரசம் பட்டை, மருதம் பட்டை, கருவேலம் பட்டை, வெட்பாலை மரப்பட்டை, இந்த மரப்பட்டைகள் எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய இந்த குடிநீர் ஸ்பெஷலி நம்மளுடைய கிளினிக்கில் வந்து இந்த எக்ஸிமா நோயாளிகளுக்குனே தரப்படுது. ஒரு நாளைக்கு 2 வேளை இந்த கஷாயத்தை நம்ம குடிக்கும்போது குறிப்பிட்ட அளவுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு, பிற மருந்துகளோடு சேர்த்தும் இந்த கஷாயத்தை எடுத்துக்கலாம். இதை எடுக்கும்பொழுது எக்ஸிமா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா அந்த ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து மறைய ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்,
மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது, ஒர்க் டென்ஷன் நிறைய இருக்கிறது, நைட்டில் தூங்காமல் இந்த மாதிரி பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி மாறி செய்யும் பொழுது அவங்களுக்குமே இந்த மாதிரி எக்ஸிமா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரியான மருந்துகள் இந்த குடிநீரோடு இந்த கஷாயத்தோடு சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது எக்ஸிமா வந்து குறைய ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியலாக இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மறைந்து வெடிப்புகள் எல்லாமே நார்மலாக வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வடியக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பித்து நாலு அடிவில் இது நார்மல் ஸ்கின் மாதிரி வரும். ஸோ இதில் முக்கியமாக நம்ம வந்து புளிப்பு உப்பு அவாய்ட் பண்ணுற மாதிரி நான்வெஜ் மாமிச உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இதனோடு சேர்ந்து இன்னும் தேங்காய் பாலிலிருந்து எடுக்கக்கூடிய தைலம், இதோடு சேர்ந்து கரப்பான் தைலம், இதோட பரங்கி ரசாயனம், இதிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்துகள். இந்த பரங்கி ரசாயனம் அப்படின்றது தோல் நோய்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னா இந்த கரப்பான் நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்குது. அதே மாதிரி சரக்கொன்றையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாய மருந்துகள் இது எல்லாமே சேர்த்து நம்ம கொடுக்கும் பொழுது சித்த மருத்துவத்தில் கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் முழுவதுமாக குணமடையும். இதில் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த மூலிகை மருந்துகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான அளவோடு கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.